காபி சூப்பருங்க. அவசரத்துல போட்ட காபியா இருந்தாலும் அபாரமா இருக்கு. உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப குடுத்து வச்சவருங்க. குறிப்பா உங்க மாமியார் சத்தமே போடாம கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்களே. ये दाव दे तप्पा पेशी टना निंगे सुनने इंदो रो में इप्पा का किल ल मामा रोम्बनाले कुन्नडीये यरंत टारे येना मनचिरंगे न्यायमा इलातीन तेरंजिगरतां पेशी रकुन தெரிஞ்சோ தெரியாமலோ ஹர்ட் பண்ணிட்டேன் அவங்கட்ட சாரி சொல்லிருங்க நான் இன்னொரு நாள் வரேன் அப்ப நான் போயிட்டு வரேன் தாமரை நல்லா இருக்கீங்களா தாமரை நல்லா தா இருக்கீங்க போல இருக்கு நீ நல்லா இருக்கியா அத்தை வீட்டுக்கு போயாச்சா ஹாஸ்பிடலுக்கு ரெகுலரா போறியா இந்த கேள்விக்கெல்லாம் பதில் உங்களுக்கே நல்லா தெரியுமே எதுக்கு இதெல்லாம் அக்கா போலாம் அக்கா என்னமா கல்யாண பொண்ணே ஒரு நிமிஷம் கூட நின்னு பேசிறதுக்கு நேரம் இல்லையோ எதேமே நீங்க சரியா பேச போறது இல்ல எதுக்கு நீங்க கார் நிறுத்தணும் எங்களை கூப்பிடணும் பாக்காம கூட போயிரலாமே யாராவது வருத்தப்பட போறாங்களா என்ன வித்யா சும்மா இரு அவளை ஏன் கண்ட்ரோல் பண்றீங்க अमेदिया என்ன தாக்குறியா ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம் ரெண்டு வார்த்தை நல்லபடியா பேசிட்டு நகந்து போறதால தப்பா இதுவும் ஆயிடாத ஏன் திடீர்னு வார்த்தைகளால நெருப்ப சேத்துறீங்க இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அன்ப கொட்டி கவுத்தாலும் இவங்க புத்தி இப்படி தான் இருக்க போதுக்கா நித்யா சரிக்கு சரி பேசறத நிறுத்துறியா ஆமா அப்பாவை பார்த்து ஏதோ அட்வைஸ்லாம் பண்ணீங்களாமே அட்வைஸா அதே எங்களுக்கு தேவையில்லாத வேலை இதே மாதிரி ஒரு நாள் ரோட்ல பாத்தோம் பேசணும் எப்படி பேசுனீங்க டா இவள மாதிரியா அவள மட்டுமே குத்தம் சொல்லாத நீதான் முதல்ல வார்த்தை விட்ட திருப்பி பதில் பேசினா அதுக்கும் வேற ஏதாவது பேசுற அடிக்கடி தேவையில்லாததுக்கெல்லாம் கோவப்படாத உடம்ப நல்லபடியா பாத்துக்க சீக்கிரமா அத்தை வீட்டுக்கு போ அத்தை வீட்டுக்கு இவ மருமகளா வந்தாலும்
உனக்குன்னு இருக்கிற மரியாதை, உனக்குன்னு உள்ள இடம் எதுவுமே மாற போறதில்ல. அதனால இப்ப இருந்தே அவளை எதிரியா பார்க்காம சகஜமா நடந்து பழக. அட்வைஸ் பண்ணுங்க பண்ணுங்க. தாமர, நிதானமா நான் பேசுறத கேளு. சாதாரணமா பேசுறத கூட அட்வைஸ்னு ஏன் எடுத்துக்கிற? உனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி யாராவது இருந்த இப்படி உன்கிட்ட பேசினாங்கன்னா அவங்க கிட்டயும் இதே மாதிரி தான் பதில் பேசுவியா? நல்ல வேலை அப்படி எதுவும் இல்ல. இருந்திருந்தா அவங்க கிட்டயும் இப்படிதான் பேசுவாங்க. அன்பா ஆதரவா யாருக்கிட்டயும் இவங்களால சேர்ந்து வாழவே முடியாது. இவங்க குணமே அப்படித்தான். தனிக்காட்டு ராணியாவே இருந்து பழகினவங்க தானே. மரியாதை கெட்டுரும். சேர்ந்து வாழ தெரியாதவனு எதை மனசுல வச்சு பேசுறா? பேசுற எதனை வச்சு பேசுன? தாமர உன்ன நித்யா உன்னை அமைதியாருன்னு சொல்றல, வா இந்த பக்கம். எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு தான் பேசுறேன். என்ன பண்ணிடுவீங்க? குடும்பமே சேர்ந்து சதி செஞ்சு என்ன பழி வாங்கிட்டு இப்ப எகத்தால பேச்சு வேறையா? பாத்திரம் உண்டே, எல்லாமே சரியா நடந்துட்டு இருக்குன்ற தைரியத்துல தானே இவ்வளவு சொல்லிட்டு இருக்க? இப்படி நடக்க விட்டுருவோமா என்ன? இன்னும் நேரம் காலெல்லாம் இருக்குல்ல. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்ற அகங்காரத்துல பேசுறியா? தாமர கோவம் வேண்டாம், உடம்புக்காகாது, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண. ஏற்கனவே நீ அங்க வரதுல எனக்கு உடன்பாடே இல்ல. அதுக்கு உண்டான வேலைகளை அப்பா பாத்துக்கிட்டு தான் இருப்பாரு. இருந்தாலும் இப்ப சொல்றேன் டி, இவ்ளோ ஆத்தரம், இவ்ளோ திமிரு, இவ்ளோ பிடிவாதம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வாழ்ற வீட்டுக்குள்ள நீ வர விடவே மாட்டேன் டி. அந்த கௌரிய கூட ஒரு கணக்குல சேர்த்துப்பேன். ஆனா உங்க ரெண்டு பேர் மேலயும் எந்த ஜென்மத்திலயும் எனக்கு இறக்கமே வராது. உன்னை பாக்குற வரைக்கும் கூட எனக்கு இவ்வளவு ஆத்திரம் வரலடி. ஆனா இப்ப சொல்ற கேட்டுக்கோ, உன் கற்பனை கொடு எல்லாத்தையும் அழிச்சிடு. என் அப்பா ஆரம்பிச்சு வச்ச ஆட்டத்தை இனி நான் ஆட போறேன். வேண்டாம் தாமர, இவ்வளவு வன்மம் வேண்டாம். யாரும் யாரோடவும் நிரந்தர சொந்தமா இருந்துட போறது இல்ல, பகையாளியா மாறி வாழ்ந்துட போறதும் இல்ல. சாதாரண பேச்சோட போக வேண்டிய விஷயம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. எதையும் யோசிக்க வேண்டாம், அமைதியா போ. அக்கா, இவங்க கிட்ட போய் எங்க கெஞ்சிட்டு இருக்க? இப்படியே பேசி பேசி இது வரைக்கும் இவங்க சாதிச்சதுதான் என்ன? சொந்த வாழ்க்கைக்கு ஒரு வழி கண்டுபிடிக்க முடியல, அடுத்தவங்க வாழ்க்கைய பத்தி வாய்க்கிழே பேச வந்துட்டாங்க. வாக்கா போலாம். எங்கடி போற? இது ரொம்ப தப்பு. இந்த மூர்க்கத்தனம் எப்பவுமே உனக்கு நல்லது இல்ல. வாடி போலாம். இதெல்லாம் அடியே இல்ல. இதுல வர வழியெல்லாம் டெம்பரரி. நிரந்தர வழி எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன். ஏற்கனவே அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. ஏய் சின்னவளே, என்கிட்டயே உன் திமிரை காட்டுறியா? போடி போ. என்ன பார்த்துட்டு போற இந்த நிமிஷம் உன் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. Thank you.
நடந்த சம்பவத்தை மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்காம செருப்போட சேர்த்து வாசல்லே கழட்டி போட்டுட்டு வா. வாடி, அவ நல்ல காலத்திலே பேய் மாதிரி, இப்ப அவளுக்கு அமாவாசை நேரம், அப்படிதான் இருப்பா. வார்த்தைகளை கொடுத்து அப்புறம் நம்ம வாய கிளறி அப்புறம் நம்மதான் ஏதோ சண்டைய போட்ட மாதிரி ஒரு தோரணையை ஏற்படுத்தி அதுல இருந்து என்ன பண்ணலாம்னு தான் யோசிப்பா. அவ பேசினதே மனசுக்குள்ள நினைச்சிட்டு நிக்காத. இல்லக்கா, அவங்கள பத்தி நாம நினைக்காம இருந்தாலும் அவங்களோட புத்தி நம்மள சுத்தியேதான் இருந்துட்டு இருக்குல்ல. அத மாத்த முடியாது நித்யா, அவங்கெல்லாம் அப்படிதான். சூழ்நிலை சில பேரை சில சமயங்கள்ல நல்லபடியா யோசிக்க வச்சு உணர வைக்கும். கொஞ்சமாவது மாறுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இவங்க கிட்ட அப்படி எல்லாம் நாம எதிர்பார்க்கவே முடியாது. பாப்போம் என்ன நடக்குது. அடடே நிஷா மேடம், கல்யாண பேச்சு ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சது எங்கெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்லையே. அண்ணே, நான் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கேன், உங்களை தான் பார்க்க முடியல. கல்யாணமே ஆனாலும் பழகின பழக்கத்தை விட்டுட்டு அப்படி ஒதுரிட முடியுமா என்ன? அதானே கல்யாணம்னு ஒண்ணு ஆயிட்டா அது வரைக்கும் பழகி இருக்கிற எல்லா பழக்கத்தையும் மறந்தே ஆகணும்னு சட்டம் இருக்கா என்ன? எதிலுமே நாங்க ஒண்ணுதானா? ஓகே ஓகே, ரெண்டு பேரும் ஒண்ணு செஞ்சிட்டீங்க, நல்லாவே பேசுவீங்க, பேசுங்க. ஏ நித்யா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னடி? வா சொல்ற. ராணுவ ரகசியமே இப்பெல்லாம் ஓபனா பேசுறாங்க. நீ என்னடானா இவ்வளவு சப்ப மேட்டருக்கு வேற லெவல்ல பில்ட் அப் குடுக்குற? அப்படிலாம் இல்லடி, விஷயத்த கேட்ட பிறகு நீ இதே மாதிரி பேசணும் ஏன், நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏய், என்ன தாண்டி அது ரொம்ப பயமுறுத்துற? உன்னை கஷ்டப்படுத்தணும்னோ பயம் படுத்தணும்னோ நான் இங்க வரல. எனக்கு ஒரு விஷயம் தப்பா பட்டுச்சு, ஆனா உனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தான் எனக்கு தெரியல. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சகஜமா எடுத்துக்க. ஏய், நீ கண்டிப்பா உதப்பட போற, என்ன கேள்வி மாதிரி சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க? நேரா சொல்ல முடியல. நீ என்ன வெறுப்பேத்துற, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் தண்டராச போய் பாத்துட்டு வரேன். என்னடி சொல்ற? ஆமா, தண்டராசே வர சொல்லியிருந்தாரு, போனேன். கேட்டியா எதுக்கு போன் பண்ணாரு? திட்டிட வேண்டியது தானே, போன் அடிக்க கூடாது, அடிச்சா கண்டிப்பா பேசணும், இல்லையா திரும்ப கூப்பிட்டாலாவது எடுத்து பேசணும்னு கடிச்சிருக்க வேண்டியது தானே? இல்லடி, அதுக்கெல்லாம் எந்த வாய்ப்பும் கொடுக்காம அவரு மட்டுமே கேள்விகளா கேட்டாரு. நான் பதில் சொல்லவே இல்லை. சொல்லலன்னு சொல்றதை விட சொல்லவே முடியலன்னு சொன்னாதான் சரியா வரும். அந்த அளவுக்கு கேக்குறதுக்கு என்ன கேள்விகள் இருக்கு? மொத்த கேள்வியில கேட்டு முடிக்க வேண்டியது அப்படி கேட்க முடியாம தனித்தனியா கேட்டார், அவ்வளவுதான். ஆமாண்டி, அவர் கேட்ட அந்த முழுக்க 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 ஷாம பத்தி. ஷாமுக்கும் உனக்குமான பழக்கத்தை பத்தி, இன்னும் என்னென்னவோ. அத பத்தி கேக்கிறதுக்கு தான் அன்னைக்கு உனக்கு போன் அடிச்சிருக்காரா? தெரியலடி, ஆனா இப்படி எல்லாம் ஏடா கூடமா கேட்க ஆரம்பிச்சோன்னே என்னால அங்க நிக்க கூட முடியல, நேரா இங்கதான் வரேன். ஏய் வேணாண்டி, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா உன்னை தனியா வெளிய கூப்பிட்டு வந்து சொல்றேன். இப்படி அழுது நீயே காட்டி கொடுத்துறாத. அப்போ அன்னைக்கு முழுக்க தண்டராச மோட வீட்டுல இருந்ததுக்கு காரணம் நான் அவனை அந்த மொத்த விஷயத்துல அவாய்ட் பண்ணதுக்காக இல்ல. இந்த குழப்பம் யாரோ ஏற்படுத்தின குழப்பம் இல்லையா? அலாதடி,
நீயே சொல்லிட்ட, அது ஏதோ குழப்பம்தான். அதையே இப்ப வர வேண்டிய அவசியம். எல்லாம் சந்தோஷமாவே போயிட்டு இருந்தா எப்படி? அதான் யாரோ வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பெத்த அம்மாவே என்ன நம்பாம ஒதுக்கி வச்சிருந்தப்போ மனசார ஏத்துக்கிட்டு அன்பாலேயே தாளாட்டினவன் தாண்டி தந்திராசு. இப்ப மட்டும் அதுல என்ன சந்தேகம்? உன்ன கூப்பிட்டு இப்படி கேட்க வேண்டிய அவசியம். புதுசா வந்து சேர்ந்த சந்தேகம் தானே? யாராவது பாத்திருக்கலாம், இல்ல யாராவது ஏதாவது கேட்டிருக்கலாம். உன்கிட்ட நேரா வந்து கேட்டா நீ வருத்தப்படுவேன்னு என்கிட்ட விசாரிச்சிருக்கலாம். நீ விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்து சொன்னேன். சும்மா அழுதுட்டு இருந்தேன்னு வையேன், அப்புறம் நான் வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். இல்லடி, நான் யாருக்கிட்டே இதை பத்தி சொல்ல மாட்டேன். யாரும் தாங்கவும் மாட்டாங்க. இன்னுமா பேசி முடியல அண்ணே? இது கல்யாண ஜவுளி பத்தின பேச்சு, இன்னும் பாதியே முடியல. நித்யாவ அம்மா கூப்பிடுறாங்க, என்னன்னு கேட்டுட்டு வந்துட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுங்க. சரி. ஹே, நான் அப்புறம் வரேன்டி, நீ போ. உங்க அனுமதி இல்லாம உங்களுக்கு பூ வாங்கியிருக்கேன். அனுமதி இல்லாமலே வாங்கி கொடுக்கலாம், ஆனா மனசுல அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. என்ன? நீங்க ரொம்ப ரொம்ப அழகுங்க, மனசுல நிறைஞ்ச அழகு. சொல்லணும்னு முடிவு பண்ணா ஒவ்வொரு வினாடியிலையும் அத பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா சொல்லி சொல்லி காட்டுறத விடவும் மனசுக்குள்ளேயே வச்சு ஆராதிக்கிறது அலாதி சுகங்க. பாரு, திடீர்னு கவிஞர் ஆயிட்டாரு. இதாங்க எனக்கே எனக்குன்னு எப்பயாவது இந்த மாதிரி பேச வரும். பேசுனத பாராட்டாம இப்படி கிண்டல் பண்றீங்களே. கிண்டல் இல்லங்க, ரொம்ப சந்தோஷம். என்ன நீங்க மனசுக்குள்ள எவ்வளவு உயரத்துல வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. அது எப்பவும் நிலைக்கணும், நீடிக்கணும், அதுதான் என்னோட வேண்டுதலே. தப்பா நினைச்சுக்க கூடாது. தப்பாவா? ஏன் அப்படி நினைக்கணும்? அப்படின்னா? உங்களை நானும் மனசார விரும்புறேங்க. அப்படி இருக்கும்போது உங்க ஆசைகளையும் நான் அக்செப்ட் பண்ணத்தானே வேணும். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஆனா என்ன, நாம இருக்கிற இந்த இடத்துல இருந்து கத்த முடியாது, ஆட முடியாது. ஆனா நிஜமா வாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க.
தன்ராச கூட எனக்கு ரொம்ப பிடிக்குங்க.